என்னுடைய பேர் மோகன்ராஜ். நாங்கள் குடியத்தில் படிக்கிட்டு வரோம். டெய்லியும் காலையில் வந்து G2 பஸ்ஸு 25 பஸ்ஸு இந்த பஸ்ஸில் போனால் தான் எங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கும் காலேஜுக்கும் நேரத்தோடு போக முடியும். இந்த பஸ்ஸு வராதனால இன்றைக்கி நாங்கள் தனியார் பேருந்தில் அனைவரும் ஏறினால போதுமான இடம் இல்லாததுனால தொங்கிட்டு போகும்போது மாணவன் ஒருத்தன் மோகன்றவன் கீழே விழுந்துட்டான். அவனால் கையை கூட தூக்க முடியல. தனியார் பேருந்து மட்டும் டைமுக்கு வரும்போது ஏன் கவர்மெண்ட் பஸ் மட்டும் நேரத்துக்கு வரமாட்டேதுன்றதான் எங்களுடைய கோரிக்கையே. எங்களுக்கு வந்து நேரத்துக்கு பேருந்துகள்லாம் வர மாதிரி வசதி செஞ்சு கொடுக்கணும். இது இல்லாமல் எங்களுக்கு ஒரு டவுட் என்னென்னா, இந்த தனியார் பேருந்து மட்டும் டைமுக்கு வருதுன்னா கவர்மெண்ட் பேருந்து வரவே மாட்டேங்குது. இதனால் அவங்கக்கிட்ட காசு வாங்கிட்டு ஏதாவது பேசுகிறாங்களா என்னன்றது எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இது கவர்மெண்ட் பஸ் எத்தனை மாதமாக வரல? இப்போ கவர்மெண்ட் பஸ் 2 மாதமாக வரல சார். இதை வந்து நாங்கள் பிஎம் குட்டி சொல்லிட்டோம். அவங்களும் வந்து எந்த ஒரு கேரும் எடுத்துக்க மாட்டாங்க. செக்கிங் இன்ஸ்பெக்டர் நாங்கள் கண்டக்ஷன் பாஸ் வாங்கி போகிறோம். இருந்தாலும் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க, ஆனால் பஸ் வரலன்னா மட்டும் அதை மட்டும் எதுவுமே கேர் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. இதை நாங்கள் கேட்டோம்னா நீங்கள் எல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் பேர் பார்த்தீங்கன்னா வெங்கடேசன், செக்கிங் இன்ஸ்பெக்டர்.